வாங்க, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீல் மேக்கர் வச்சு எப்படி ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா? சாப்பிடும் செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு, அதாவது ஒரு 25 பீஸ் அளவுக்கு நான் பிக் சைஸான மீல் மேக்கர் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை வந்து ஆற விடுங்க. ஆறின பிறகு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே. இதை வந்து நம்ம பிழிஞ்சிட்டு மிக்சர் ஜாரில் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. இதேமாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சாச்சு. இப்போது ஈரம் இல்லாத மிக்சர் ஜாரில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பல்ஸில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணது 2 கைப்பிடி. பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய். தக்காளி, சின்ன தக்காளி ஒரு 2. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன். எல்லாத்தையும் வதக்கிட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. இது நல்லா வதங்கி வரணும். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி அதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மீல் மேக்கர் அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்காக கலந்து விடுங்க. கலந்துட்டு தேவையான காரத்துக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். கொஞ்சம் வெந்து வரட்டும் வெங்காயம் தக்காளியெலாம். தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடிட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டு கடைசியாக கேரட் துருவல் ஒரு கப்பு, அதாவது சின்ன கப்பு, 1 கேரட் போட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. கேரட் போட்டவுடனே எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இப்போது ஒரு தோசை தவாயில் வெண்ணெய், நெய், எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெண்ணெய் எடுத்துருக்கேன். இதில் 2 பிரெட் ஸ்லைஸை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலரிஷாக வந்த பிறகு நம்ம மசாலாவை உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிடணும். மேலே ஒரு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு பிரெட் எடுத்து மேலே வச்சு தோசை கரண்டியாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான, சுவையான, வித்தியாசமான பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களுடைய வேணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.